ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஹெல்தி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நம்ம ப்ரெக்னன்சியை யூரின் டெஸ்ட் மூலமாகவோ அல்லது பிளட் டெஸ்ட் மூலமாகவோ கன்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சில முறைகளில் எளிய முறை ப்ரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணுறது தான். அதில் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலிருந்து ஹியூமன் க்ரோனியானிக் கோனாரடோட்ரோஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். குழந்தை வளர வளர இந்த ஹார்மோனுடைய லெவலும் அதிகரிக்கும். உங்களுடைய பீரியட் மிஸ் ஆகி 5-10 நாளுக்குள்ளே இந்த ஹெச்சிசிஜி டெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு 2 கோடு வந்துருச்சுன்னா பாசிட்டிவ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பீரியட் மிஸ் ஆனதுலேருந்து 15 நாள், அதாவது உங்கள் ப்ரெக்னென்சியோட 45வது நாளில் ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஸ்கேன் பேர் க்ரோத் ஸ்கேன். உங்களுடைய 6வது வாரத்தில் இந்த ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும். பாசிட்டிவ் பார்த்ததுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்கேனை டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் உங்களுடைய பீரியட் சைக்கிள் வந்து சில சமயம் மாறி மாறி இருக்கலாம். அதனால் உங்களுடைய பேபியோட டெலிவரி டேட், டியூ டேட்டை கரெக்டாக கணிக்க முடியாது. இந்த ஸ்கேனில் உங்கள் பேபியோட ஏஜை பொறுத்து உங்களுடைய டெலிவரி டேட் என்னைக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது, உங்களுக்கு உண்டாயிருக்கிறது சிங்கிள் ப்ரெக்னென்சியா இல்லை மல்டிபிள் ப்ரெக்னென்சியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சில பேர் ஐயுஐ ஐவிஎஃப் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வந்தவங்களுக்கு மல்டிபிள் பேபிக்கான சான்சஸ் அதிகம். சில பேருக்கு இயற்கையாகவே ட்வின்ஸோ இல்லை ட்ரிப்ளட்ஸோ அமையலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்டான கரு உங்களுக்கு இன்ட்ரோயூட்ரைனில் இருக்கா இல்லை எக்டாபிக் ப்ரெக்னென்சியாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய இன்ட்ராயூட்ரைனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே உங்கள் குழந்தை ஃபிலப்பியன் டியூப்பில், அதாவது எக்டாபிக் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் உயிருக்கே கூட ஆபத்தாமையலாம். குழந்தை கருக்குழாயில் இருக்கும்போது 5-6 வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை தாண்டும் போது கரு பெருசாச்சுன்னா உங்கள் ஃபிலப்பியன் டியூப் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது தாயோட உயிருக்கே ஆபத்து. அதனால தான் 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எக்டாபிக் ப்ரெக்னென்சியாக இருந்தால் முன்னாடியே அதை சரி செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குழந்தையோட ஹார்ட்பீட். குழந்தையோட 6வது வாரத்துலேருந்து அதுக்கு ஹார்ட்பீட் தொடங்க ஆரம்பித்தோம். சப்போஸ் உங்களுடைய பேபிக்கு ஹார்ட்பீட் சரியாக வரல அப்படின்னா உங்களால் அந்த ப்ரெக்னென்சியை கேரி பண்ண முடியாது. குழந்தையோட ஹார்ட்பீட் ஆரோக்கியமாக இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 6th week ஸ்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 6th week ஸ்கேனில் பேபியோட உருவம் தெரியாது. ஒரு எம்ப்ரியோ, அதாவது குழந்தையோட கூடு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்செட் ஆக வேணாம். அடுத்தடுத்து எடுக்க போகிற ஸ்கேனில் உங்கள் குழந்தையோட உருவம் கிளியராக தெரியும். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா என்னங்கிறத பற்றி உங்கள் டாக்டர் கிளியராக சொல்லிவிடுவாங்க. உங்களுடைய மெடிக்கேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்கள் டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா ஸ்கேனையும் தவறாமல் எடுத்துருங்க. உங்கள் ப்ரெக்னென்சி ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி ப்ரெக்னென்சி.